இந்த மிஷின் வந்து பட்டுப்புழு குச்சி அரைக்கிங்களா? கட் பண்ணியாச்சு, இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது மாற்றம் தெரியல, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்னா யாரை கான்டாக்ட் பண்ணுறதுங்க? வணக்கம் சார். வணக்கம். எங்கேருந்து வரீங்க சார்? என்ன மிஷினுக்காக வந்திருக்கீங்க? அன்னூர் பக்கத்துலேருந்து வரேங்க. சரிங்க. நாங்கள் பட்டு விவசாயிங்க. சரிங்க. அன்னூர் பக்கத்தில் வடகு வளையுங்க. சரிங்க. நான் ஒரு 12 வருஷம் பட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்கேங்க. சரிங்க. அதில் வர்ற கழிவுகளை வந்து திரும்ப காட்டுக்காக உரமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிறேங்க. சரிங்க. இந்த மிஷின் வந்து பட்டுப்புழு குச்சி அரைக்கிங்களா? கண்டிப்பாக அரைக்கும் சார். இது யார் மூலமாக நீங்கள் இங்கே வந்தீங்க இந்த கம்பெனிக்கு? ஏற்கனவே நான் வந்துக்கிறேங்க. ஏற்கனவே வந்து மேட்டரில் வாங்கி போயிருக்கேன். அதெல்லாம் தெரியுங்க, எங்களுக்கு பக்கத்தில் இருக்குங்க. சரிங்க. நம்ம கம்பெனி பக்கத்தில் நான் எங்கள் ஊருங்க, 10 கிலோமீட்டர் இருங்க. சரிங்க சார். அதனால இந்த மிஷின் வாங்கலான்ட்டு வந்துக்கிறேங்க. சரிங்க. சாம்பிள் பார்த்துட்டு வாங்கலாம், எனக்கு பிடிச்சா வாங்கிக்கிறேங்க. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு என்ன அரைச்சி காமிக்கணும்? எனக்கு வந்து மல்பரி குச்சி அரைச்சி காமிக்கணும். கண்டிப்பாக சார். மல்பரி குச்சி நான் கொண்டு வந்துக்கிறேங்க. சரிங்க சார். எனக்கு அரைச்சி காமிங்க, நான் பிடிச்சா வாங்கிக்கிறேன். சரிங்க சார். உங்களை ஒரு நாளைக்கு எவ்வளோ அரைப்பீங்க சார்? அது நாங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் தான் அரைக்க போகிறேங்க. ரெண்டு பிளேடுமே வந்து கிரேடு மெட்டீரியலுங்க. D2 சொல்லுவாங்க, HCSR. சரிங்க. அந்த மெட்டீரியலுங்க. சரிங்க. ரெண்டு பிளேடு இருக்கு. சரிங்க. டபுள் சைடுமே இதை போட்டுக்கலாம். சரிங்க. நீங்கள் அதே மாதிரி பல்வேறு பண்ணிக்கலாம். பல்வேறு பண்ணும்போது நீங்கள் அது மாதிரி அதே மாதிரி பல்வேறு ரெண்டு பீஸ் கொடுத்துருக்கோம். சரிங்க. அதுவும் வந்து ஆப்போசிட் உங்களுக்கு தேவையத்தை திருப்பி போட்டுக்கலாம். சரிங்க. இந்த பிளேடு நீங்கள் ரெண்டு எஜ்ஜும் போட்டதுக்கப்புறம் சரிங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சாணம் பிடிச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இது நாங்களே சாணம் பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக நீங்களே பிடிச்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு பிளேடு தேவைப்பட்டாலுமே நீங்கள் இங்கே ஸ்பேர் வாங்கிக்கலாம். ஸ்பேர் வந்து அது தனியாக நீங்கள் சேல்ஸில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. அது எவ்வளோ நாளைக்கு ஓடுங்க ஒரு பிளேடு? ஒரு பிளேடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஓடும் சார். சரிங்க சரிங்க. அதே மாதிரி அடுத்து 100 சைடு போடும்போது 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ஓடும். இதில் வந்து பல்வரைசர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. கண்டிப்பாக சார். பல்வரைசர் பண்ணும்போது வந்து இது எந்த வழியை வெளியே வருங்க? பல்வரைசர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 ஜல்லடை வரும் சார். சரிங்க. 2 ஜல்லடை. சரிங்க. ஒரு பிளெயின் பீஸ் வரும். சரிங்க. பிளெயின் பீஸை வந்து நீங்கள் போட்டீங்கன்னா ஸ்டாஃப் கட்டிங்க்கு போட்டுக்கலாம். சரிங்க. அதே மாதிரி ஜல்லடை போடும்போது பல்வரைசருக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்க சரிங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துடலாம். குழம்பு பார்த்துடலாம். கட் பண்ணியாச்சு, இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது வந்துங்க மாதத்தில் 4 டன் வந்து எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிட்டுருங்க. சரிங்க. அதை வந்து தீ போட்டுருக்குறோம். சரிங்க. ஒரு 12 வருஷமாக தீ போட்டுருக்குறோம். சரி சரிங்க. இது வந்து அரைச்சி திரும்பவும் காட்டுக்கு உரமாக பயன்படுத்தி சரிங்க ஆர்கானிக் முறையில் உரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. அதுக்காக திரும்பவும் காட்டுக்கு உரமாக போட்டு போடுறதுக்கு சரிங்க. அதுக்காக தான் வந்து அரைக்கிற மிஷின் பார்த்துட்டு வந்தாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் மாதிரி வந்துருச்சு, அதனால இதோட நல்லா வந்திருக்குங்க. கண்டிப்பாக. இது வந்து பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போய் நாங்கள் இந்த மாதமும் அரைச்சி இது வேஸ்ட் பண்ணாமல் காட்டுக்கு உரமாக பயன்படுத்துறேங்க. சரி சார். இதனால் வந்து ஆள் கூலி குறையுதுங்க, காட்டுக்கு வந்து உரம் அதிகமாகுது. இப்போ அதே மாதிரி பட்டு விவசாயிகளுக்கு இந்த மிஷினை பற்றி நீங்கள் பட்டு விவசாயிகளுக்கு வந்து இதுதான் இது வரைக்கும் யாருமே பண்ணலீங்க. சரி. இப்போ முதல் முறையாக வந்து நாங்கள் தான் பண்ணலான்ட்டு பண்ணிக்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டங்க. சரிங்க. அன்னூர் பக்கத்தில் இருக்குதுங்க. சரிங்க. முதல் முறையாக போடுறேங்க. நாங்கள் நீ பட்டு விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி கூட்டுங்க அப்படி சொல்லி நீ பாத்துக்கலாம். ப்ராப்ளம் இல்ல, எதுனாலும் உங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல. சரி, நீங்க டெலிவரி எடுத்துக்கறீங்க? டவுட் இருந்தா கால் பண்றேன். சரி. ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. தேங்க் யூ.